நான் சொல்ல ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிங்க, இந்த மோகன் ஷாப்பிங் சென்டர் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க, எத்தனை வருஷம் ஆகுது இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு? 20 வருஷம். இதில் இது இந்த பிஸ்னஸில் எப்படி அனுபவம் உங்களுக்கு, எத்தனை வருடம் அனுபவம் உங்களுக்கு, எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணீங்க? இது ஆரம்பத்தில் கடையில் இந்த இல்லை, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் கிளியராக இருக்கும் பாய்ஸ் சவுண்ட். இல்லை இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸில் எப்படி அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிது, யார்கிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது? இப்போ நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிறப்ப தஞ்சையில் இந்த மாதிரி ஃபாரின் குச்சி சேல்ஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க? என்ன காரணம், எது எப்படி இந்த பேர் எடுத்தீங்க நீங்க? அது அன்னில ஏதோ வாங்கிட்டு போயிட்டு யாருக்கும் திருப்தி இல்லைன்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து பழகினால எல்லாம் ஓகே சார். பண்ணிக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் குட்ஸ் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது தரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும். ஆனால் உங்கள்கிட்ட தரம் கிடைக்குது அப்படின்னா என்ன காரணம், எப்படி நாங்களே முதல்ல நல்லதுன்னு தீர்மானிச்சுனா இருக்கோம். சரி, அதுலேயும் அவங்க கஸ்டமர்கிட்ட திருப்தி இல்லைன்னா அது திரும்ப சார், நீங்கள் கொடுக்குற ஃபாரின் பொருட்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்கீங்களா, மக்களுக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறீங்க? அவங்களுக்கு 24 hours அவங்களுக்கு திருப்தி தானே வாங்கிட்டு பண்ணாங்க பண்ணிடுறேன். ஓகே சார். இப்போ சமூக காலத்தில் மக்கள் இந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் அதிக அளவு இறக்குமதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் அப்படிங்க ஃபாரின் குட்ஸ் விற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ நல்லா விரிவாக செய்ய முடியாது அப்படின்னா முடியாது. தரமான பொருளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. வந்து இந்த பேர் எடுத்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? இன்னைக்கு வந்து 20 வருஷமா வந்து அந்த நேரம் ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன காரணம்? இப்படிதான் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஒரே விலங்குறத சரி வலியுறுத்தி செஞ்சோம். அதே மாதிரி யாருக்கு பிடிச்சிருந்தாலும் 24 hoursல வேணாலும் திரும்ப கொடுத்துட்டு எங்களுக்கு ரீசன் பணமே வாங்கிக்கலாங்கிற மாதிரி சார். இப்போ இன்னைக்கு வந்து ஃபாரின் குட்ஸ் அப்படிங்கிற சிலர் வந்து எல்லா பிராண்டடும் கிடைக்குது அவங்களுக்கு, இப்போ எந்த கண்ட்ரியான மெட்டீரியலும் கிடைக்குது அவங்களுக்கு, எல்லாமே அந்த மாதிரி கிடைக்கிறது, எல்லா நாடுகளை பொருட்களும் கிடைக்கிறது. ஓகே சார். இப்போ இதில் வந்து உத்தரவாதம் அப்படிங்கிறது கம்பெனி கிளைம் யூஸ் பண்ணி வாங்க முடியுமா? அப்போ கம்பெனி பிராண்டடாக வாங்குறாங்கன்னாக்க கிளைம் பண்ணி அவங்க சர்வீஸ் போட்டு கிடைக்குமா? மற்ற நிறுவனத்தோட கம்பேர் பண்றப்ப ரேட் எப்படி கொடுக்குறீங்க? ரேட் வந்து நாங்கள் குறைஞ்ச மாதிரி செய்யறதுனால நல்ல வளர்ச்சியா இருக்கும். இல்ல, இந்த அளவு ரேட்டு குறைவா கொடுக்க முடியுதுன்னா என்ன காரணம், உங்களால எப்படி கொடுக்க முடியுதுன்னு சொல்லலாம்? மார்ஜின் விட எங்க மார்ஜின் குறைவா இருக்கும், அதனால கொடுக்க முடியுது. ஓகே சார். இப்போ இன்னைக்கு வந்து கன்சியூமர் வந்து மோகன் ஷாப்பிங் வராங்க அப்படின்னா வந்து அடிப்படையாக அவங்க என்ன விரும்புகிறாங்க, உங்கள்கிட்ட வரப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு? இன்னைக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்பிக்கையோடு வராங்க. அப்படி அவங்க போனால் திரும்ப ஏதாவது வேணாலும் திரும்ப கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வராங்க. ஓகே சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளஸ்டர்களும் வராங்க அவங்களுக்கு, படித்த பெரிய பணக்காரங்க வராங்க, ஏழையும் வராங்க. இதில் வந்து வித்தியாசங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரேட்டுங்கிறது வந்து ஒரே ஈவனாக இருக்கா, இப்படி எதுவும் குறைச்சி தர்றது வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருங்க. நியாயமான ஒரு மார்ஜின் வச்சு. இப்போ இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர் வந்துட்டு பெரிய லெவல்லாம் வந்துருச்சு, ஃபாரின் குட்ஸ் வந்துருச்சு இல்லையா, எவ்வளவோ நிறுவனங்கள் வந்தாலும் உங்களோட விற்பனை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம், இது வந்து எப்படி நம்பிக்கை தான்? மோகன் ஷாப்பிங் எந்தெந்த பகுதியிலேருந்து மக்கள் வர்றாங்க, வரைஞ்சு போயிடறாங்க? இப்போ நீங்கள் எந்த வருஷம் ஆரம்பிச்சது? எல்லா கிராமம் எல்லா ஊர்லேருந்து வர அளவுக்கு இப்போ நீ எந்த வருஷம் ஆரம்பிச்சது? இந்த வெற்றி எதிர்பார்த்தீங்களா? ஒரு 20 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சரி, உங்கள் தலைமுறை அப்படிங்கிற நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆரம்ப காலத்தில் ஒரு மாதிரி ஆரம்பிச்சு பிஸ்னஸ், இன்னைக்கு தலைமுறைகள் மாறுறப்ப வித்தியாசங்கள் இருக்குல்ல, உங்கள் பையன் வந்தோடனே எப்படி மாற்றம் இருந்துச்சு?
மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க உங்க பையன் வந்து இந்த பிசினஸ்ல என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அவங்க வந்து இந்த தொழில உங்களுக்கு வந்து வழிகாட்டி குரு அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க வழிகாட்டி குருன்னு யாரும் இருக்காங்களா இதுல உங்களுக்கு இந்த தொழில வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க இந்த பிசினஸ்ல வர்றதே உங்களோட முடியும் என்ன எதிர்கால திட்டம் இருக்குங்களா இந்த கடை அமைச்சிங்க 25 வருஷம் ரன் பண்ணிட்டீங்க எதிர்கால திட்டம் ஒண்ணு இருக்குங்களா என்ன ஐடியா பசங்க வந்துடுறாங்க சரி உங்க சேவைகள் சேவையான கூட பிசினஸ் பண்ணிருக்கீங்க வேற சமூக சேவை ஈடுபாடு அந்த மாதிரி சரி உங்களோட வயது என்ன இன்றைய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இந்த தொழில் இந்த மாதிரி ஃபாரின் குட்ஸ் விற்பனையில நிறைய பேர் ஈடுபடுறாங்களா வெற்றி பெறணும்னா என்ன தகுதி வேணும் உழைச்சாலே வெற்றி பெறணும் ஓகே நீங்க அப்படியே பாப்பீங்க நான் அவரை உங்க பையன்